ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காபரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ரூபானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது, ஆலயம் தொழுவது சாலமுன் என்று, அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த சனி பெயர்ச்சி வந்து 20/12/2023 மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று நிகழவுள்ளதான் சனி பெயர்ச்சி. நான் சொல்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனி பெயர்ச்சியுடைய தேதி தான் 20/12/2023. அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கே பெயர்ச்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. மாலை சுமார் 5:20 சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த பெயர்ச்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களோட நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சிம்ம ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதுவரைக்கும் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி கெண்டச்சனியாக வருகிறார். அதாவது 7ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். சமசப்தம பார்வைன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், 7ல் நேராக சனி பகவான் சிம்மத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவானுடைய தன்மை அப்படி பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் சனி அமர்வது கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க, தடுக்கும் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டம் அப்படின்னா ஒரு தடை, குழப்பங்கள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையில் சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள், வீண் வம்பு வழக்குகள் வரும். பூர்வீக சொத்துக்களிலோ இல்லை அண்ணன் தம்பிக்கிடையில் சொத்தில் பிரச்சனைகளோ வர்றதுக்கு வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் கண்டச்சனி அப்படிங்கிறதோடைய வேகம் ரொம்ப இருக்காது. ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி சூரியன், அவங்களுக்கு சூரியன் தான் அனுகிரகாதிபதி. இந்த சூரியனோட ராசிக்காரங்களுக்கு சனியினால் பெரிய கெடுதல்கள் எப்போதுமே வராது. சனி பகவானோட பயன் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாந்தி, மாந்தியே நன்மையை தரக்கூடியவர் தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு 3 பசங்க, 1 சனி பகவான், இன்னொன்று யமதர்மர், யமுனா தேவி. சூரியனோட பையன் தான் சனி பகவான். சூரியனும் சனியும் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சிம்ம ராசிக்கு சனி வந்து பெரிய அளவு கெடுதல்கள் பாதிப்புகளை தராது. இருந்தாலும் கண்டச்சனியாக வர்றதுனால அந்த கண்டச்சனியோட தாக்கம் பயங்கரமாக இருக்கும். போக்குவரத்துகளிலோ காயங்கள் படுவதற்கோ, வைத்திய செலவுகளோ, உடலில் காயங்கள், உஷ்ணக்கோளாறுகளோ, மின்சாரம், தீ நெருப்பு விபத்துகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாகனங்களில் நம்ம போகிறச்சே, கார்லேயோ வண்டியிலையோ டூ வீலரில் எங்கே போனாலும் சரி, ரொம்ப பொறுமையாக அவசரப்படாமல் மெதுவாக நிதானமாக செல்ல வேண்டும். கண்டச்சனி இருக்கக்கூடிய இந்த 2.5 வருட காலமும் சிம்ம ராசிக்கு எதிர்பாராத விபத்துகள், காயங்கள், உடல் ரீதியான சிறு சிறு உபாதைகள், அசௌகரியங்கள் ஏற்படும். உடம்புல ஏதாவது பிரச்சனைகளோ கோளாறுகளோ ஏற்பட்டால் உடனே அதுக்கு டாக்டர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பார்த்துக்கணும். அது சின்ன வலி தானே, சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விடாமல் அதுக்கான வைத்திய முறையை, சரியான முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அதனால் சிம்ம ராசிக்கு இந்த கண்டச்சனியினால் சில பாதிப்புகள், குழப்பங்கள் இருக்குது.
சூரிய பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரிய மந்திரங்கள் சொல்லலாம். சூரிய காயத்ரி சொல்லலாம். பாஸ்கராய் மகே மகஜ்ஜிதிகராய் திமகே தன்னோ சூரிய பிரச்சோதியாது, இல்லை சூரியாய நமக, இப்படி சூரியனே நினச்சிட்டே இருக்கலாம், இல்லை பாஸ்கராய நமக அப்படின்னு சூரியாய நமகன்னு கூட சொல்லலாம். இப்படி சொல்ல சொல்ல சூரியனோட சக்தி கிடைக்க கிடைக்க இந்த கண்டச்சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் குழப்பங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். அதனால் கண்டச்சனி இருக்குன்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். சூரிய வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். நானும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சூரிய பகவானை பிரார்த்திக்கிறேன்.